எல்லாருக்கும் வணக்கம். ரஜினிகாந்த் படம் வந்து ஆக்சுவலாக அசம்பிள் ஆகி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஃபுல் கிரெடிட் வந்து ஞானவேலு சார் தான். ஏன்னா இந்த படம் தெலுங்கு ரீமேக் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு காலையில் இவர் சும்மா யதார்த்தமாக சந்தோஷம் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தார். பிரதர், இந்த மாதிரி படம் பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் எப்போ டேட் இருக்குன்னா, சார் ஒன்றும் பண்ணல, சும்மா தான் இருக்கிறேன், நீங்கள் நம்ம உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே சரி நம்ம நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாரு. சரி யார் டைரக்டர்னு கேட்டு, யார் டைரக்ட் பண்ணலாம், யாரோ நல்ல ஒரு டைரக்டர் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னால் சந்தோஷம் இருக்கேன் நான் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. சந்தோஷ் அப்படியே ஷாக் ஆகி, சார் அண்ணா நான் இப்போ தான் இருட்டை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி நான் அதை நைட் தானடா ஷூட் பண்ணுறா, காலையில் இது வேணால் ஷூட் பண்ணுறா அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு படம் தான் கஜினி. ஏன்னா பட் உண்மையிலே சொல்லணும், சந்தோஷ் பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க, அவர் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படம் எடுக்கிறன்றது வந்து. பட் ஒரு படம் வந்து அசம்பிள் பண்ணி 6-1 week எக்ஸாக்ட் 7 days வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட்டிங் போகிறது வந்து இட்ஸ் இம்பாசிபிள், பேசிக்கலி இம்பாசிபிள். பட் அது ரொம்ப அழட்டிக்காமல், ஓ நான் பண்ணுறேன் பாரு அப்படியெல்லாம் இல்லாமல் அது பாட்டு அவர் பண்ணிகிட்டே இருப்பார். மார்னிங் இந்த படம் ஷூட் பண்ணுவார், நைட் அந்த படம் ஷூட் பண்ணுவார். ஸோ மாற்றி மாற்றி அந்த ஷூட் பண்ணது வந்து ஐ திங்க் ஃபினாமினல் ஜாப். ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து ரெண்டு படம் போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க, பட் ஆஸ் எ டைரக்டராக ரெண்டு படம் ஷூட் பண்ணுறது, அந்த பிளான் பண்ணுறது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கே புரியாது, நீ மச்சான் நான் கேட்பேன், நீ எப்படா என்ன எந்த டைம்லடா நீ இதெல்லாம் பண்ணிடலாம் மச்சான், நான் வாட்ஸ்அப்பில் எல்லாமே பிளான் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அவர் டீம் சரி, அந்த கிளாரிட்டி வந்து அவர்கிட்ட இருந்தது. அண்ட் திஸ் ஃபில்ம் பொறுத்தவரைக்கும் இது இட்ஸ் எ காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னர், பட் ஒரு நல்ல டயலாக்ஸ், ஒரு யூத்தான டயலாக்ஸ், இப்போ கரண்டில் இருக்கிற ட்ரெண்டி டயலாக்ஸ், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி டயலாக்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது. அது ஐ திங்க் சந்தோஷ் வந்து இஸ் எ மாஸ்டர். லாஸ்ட் 2 films பார்த்தீங்கன்னா, என்ன தான் ஏஜ் சர்டிஃபிகேட்டாக இருந்தால் கூட ஆல் இஸ் டயலாக்ஸ் ஆர் வெரி ஃபேமஸ் அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப கலோக்கியலாக இருக்குது. இட்ஸ் நாட் ஏஜ் சர்டிஃபிகேட் நாட் ஃபார் த விஷுவல் வல்காரிட்டி ஆஃப் த ஃபிலிம், மேபி அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும், அந்த கான்செப்டாக இருக்கட்டும். பட் இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் இஸ் டன் எ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா ஒரு 38 days வந்து ஒரு ஃபுல் ஃபிலிம் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் வந்து பண்ணியிருக்கான்றது வந்து இட்ஸ் ஃபினாமினல். அண்ட் அதுக்கு வந்து கண்டிப்பாக பல்லும் கூட, நம்ம டைட்டானிக் கேமராமேன் பல்லும் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து அவரோட ஒர்க் வந்து ஃபினாமினல். ஏன்னா அவரும் டே அண்ட் நைட் ரெண்டு படத்துக்கும் அவர் தான் கேமராமேன். ஸோ ஆஸ் எ டீமாக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க. ஸோ கங்க்ராஸ் சந்தோஷ், தேங்க்யூ ஃபார் கிவிங் எ கிரேட் ஃபிலிம் ஃபார் மீ, ஐ எம் ரியலி ஹாப்பி வித் த ஃபிலிம். அப்புறம் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பாபா பாஸ்கர் மாஸ்டர் வச்சு தான், சாங் பேங்காக்கில் ஸ்டார்ட் பண்ணோம். என்னென்னா மாஸ்டர் வந்து ஏதாவது ஸ்டெப்பு கம்போஸ் பண்ணிடுவாங்க, கம்போஸ் பண்ணி என்ன ஆட சொல்லி ரிவர்ஸ் பண்ணிகிட்ருப்பார். ரிவர்ஸ் பண்ணும்போது சாயிஷா யூ சி த ஸ்டெப்னு அவங்க ஏதாவது ஃபேன் கீழே ஸ்டேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. சாயிஷா இவர் வந்து சாயிஷா இந்த ஸ்டெப் பார்த்துன்னா அவங்க அந்த தூரத்துலேருந்து எட்டு பார்த்து ஓகே மாஸ்டர் அப்படின்னுவாங்க. நான் வந்து அந்த ஸ்டெப் வந்து 2 hours ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆடிட்டா ஓகே மாஸ்டர் நான் போய் உட்காந்துடுறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டோம்னா நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணடா, நம்ம ரொம்ப மொக்கையாக இருக்கோம் படம் ஸ்டார்டிங்லேயே அந்த அளவுக்கு. பட் மாஸ்டர் வந்து உண்மையிலேயே வந்து நான் வந்து மாஸ்டர்கிட்ட சொல்ல, மாஸ்டர் அவங்கள வந்து என்ன மாதிரி ஆடுவீங்க, அப்போ தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அது மாஸ்டர் என்னடா தப்பாக இருக்கடா இப்போ மாஸ்டர் அவ கரெக்டாக தான் ஆடுறாங்க, என்ன மாதிரி மற்ற டான்ஸர்ஸ்லாம் என்ன மாதிரி ஆடுறாங்க, நீங்கள் சொன்னது மட்டும் சாய்ஸை மட்டும் தனியாக ஆடுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு மாஸ்டர் வந்து ஸ்டெப்லாம் போட்டு, ஐ மீன் இந்த சாங்ஸ் ஆர் கம்அவுட் ரியலி வெல். மாஸ்டர் வந்து ரொம்ப ஒரு அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபிலிம் வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ண வைக்கிறது இன்ஃபேக்ட் ஒரு சாங் தான். ஸோ அந்த விஷயத்தில் வந்து அந்த ஒரு ஐஸ் ஒன்று பிரேக் ஆயிடுச்சு அந்த சாயிஷாவோட அந்த சாங் பண்ணோடனே. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸு, ஒரு மைன்யூட்டான டீட்டெயில்டு எக்ஸ்பிரஷன் வந்து பயங்கரமாக வேலை வாங்கியிருப்பார் சந்தோஷ். ஸோ படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, சாயிஷா வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, அவங்க வந்து ரொம்ப கமெண்டபுளாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு. ஸோ கங்க்ராட்ஸ் சாயிஷா. தென் பிரசன்னா, இந்த படம் வந்து நிறைய லெங்க்த் போயிச்சு வரும். ஏன்னா காமெடி பண்ணும்போது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தோணும். சதீஷ்லாம் பூந்து விளையாடிருப்பார் சதீஷ் கருணா, அவங்க இன்ஃபேக்ட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஹைலைட் இந்த படத்தில். ஸோ இந்த அது கரெக்டான லெங்க்த் கொண்டு வரதுக்கு வந்து ஐ திங்க் நிறைய டிசிஷன், நிறைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு டைரக்டராக வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது, ஐயோ நம்ம இதுவும் வச்சுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் தோணும். பட் ஐ திங்க் பிரசன்னா வந்து அந்த
டைம் ஃப்ரேமில் அவர் கொண்டு வந்துட்டார். ஸோ ஐ திங்க் கங்க்ராட்ஸ் ஃபார் தட். அண்ட் பாலமுரளி பாலு, ஐ திங்க் அவரோட படம் பார்த்து, ஐ மீன் ஆர்ஆர் முடித்தோடனே ஃபஸ்ட்டு சந்தோஷ் அடித்தார். மச்சான் அந்த படம் வந்து காமெடியாக நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண, மியூசிக்லாம் வந்து பாலு வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு அவர் ஆர்ஆர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ மீன் நம்ம அவருக்கு கொடுத்ததே 1 week டைம் தான். அந்த 1 week டைமில் 2 சாங்லாம் கேட்டு அவரை டார்ச்சர் பண்ணி, ஸோ இது அந்த டைம் கன்ஸ்டெயின்ட்ல வந்து இஸ் கிவன் ஏ கிரேட் மியூசிக் ஃபார் த ஃபிலிம். அண்ட் நரேன் சார், உமா மேம் எல்லாம் வந்து ஃபாதர் மதரம் பயங்கரமாக வந்து நடிச்சிருக்காங்க. ஐ மீன் நரேன் சார் வந்து யூஸ்வலாக பயங்கர வில்லனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இந்த படத்தில் வந்து சூப்பர், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். ஸோ ஐ திங்க் ஆஸ் எ ஃபில்மாக வந்து இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். எல்லோரும் ஒரு பெரிய ஒரு வெற்றி படமும் எதிர்பார்க்குறோம். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் இட். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபேமிலியோடு நீங்கள் தைரியமாக போய் பார்க்கலாம். அண்ட் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், ஒரு எல்லாமே இருக்கும், அந்த இமோஷன், அந்த காமெடி, அந்த ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஐ திங்க் யூ ஆல் லவ் இட். தேங்க்யூ ஸோ மச்.